அறிவொலி இயக்கம் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைத்திருக்கின்றது. இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மனப்பூர்வமாக இந்த இயக்கத்தில் ஈடுபட்டார்கள். அதே போலவே பெண்கள் பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இலவச சட்ட ஆலோசனை மையங்கள் இன்றைக்கு துவக்கப்பட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெண்களுக்கான பிரச்சனைகள் பேசப்படுகின்றது, அவளுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது. இன்றைக்கு இந்த இயக்கத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எந்தவித பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய திறன்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. காளான் வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, இதை போன்ற புதிய புதிய யுக்திகளோடு அவர்களுக்கு பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. தட்டேச்சு, கம்ப்யூட்டர் போன்ற பல்வேறு பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு குழுக்களாக அவர்கள் செயல்படுவதற்கான பல்வேறு முயற்சிகளை இந்த மாவட்டத்திலே செய்யப்பட்டது. அனைவருக்கும் ஆரம்ப அறிவுரை வணக்கமா. நாம தொடர்கல்வியில் நாலாவது புத்தகம் இப்போ படிக்கிறோம் இல்லையா. இதில் ஏற்கனவே நம்ம 8 பாடங்களை முடிச்சிட்டோம், 9வது பாடம் நடத்துகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு இலவச சட்ட உதவி. என்ன இப்போ நமக்கெல்லாம் அந்த அரசாங்கத்தால் என்னென்ன இலவசமான சட்டங்களை இயற்றிருக்கிறார்கள், அதற்கு அதை எப்படியெல்லாம் நாம் பெற்று இந்த சட்டத்தின் மூலம் நம்முடைய துயரத்தை எல்லாம் துடைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இன்றைக்கி நமக்கு தெரியாத ஒன்று. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அது என்னென்ன சட்ட உதவிகள்ன்றது இப்போ நாம் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு அலைகள் இல்லாத கடலும் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்வும் இல்லை. அப்படி பிரச்சனைகள் தோன்றும் போது அவற்றுக்கு எப்படி தீர்வு காண்பது? தொடர்கல்வி மையங்களில் அவற்றுக்கும் வழி சொல்லி தருகிறார்கள். பாடத்திட்டத்திலேயே அதை சேர்த்து பாங்கான தீர்வும் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. கோர்ட்டுக்கெல்லாம் போனோம்னா எத்தனையோ சண்டை நடக்குது, அதுக்கெல்லாம் போனோம்னா நிறைய பணம் செலவாகும். அங்கெல்லாம் போயிட்டு நம்ம நிறைய பணம் செலவு பண்றதை விட நம்ம என்ன செய்யலாம், இந்த இலவச சட்ட உதவினால நம்ம அணுகலாம் இல்லையா. அதற்கான வழிமுறைகளுக்கு தான் இந்த பாடம். நம் நாட்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த சட்டத்தில் ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரருக்கு ஒரு சட்டம், உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம், தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டம் என்பது இல்லை. எல்லாம் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதற்காக இலவச சட்ட உதவி மற்றும் ஆலோசனை குழு உள்ளது. இப்போ நம்ம மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. வேலூரில் ஒன்று இருக்குது, அடுத்தது காட்பாடியில் ஒன்று இருக்குது. காட்பாடியில் ஆக்சிலியம் காலேஜ் எதிரில், அதாவது காட்பாடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சட்ட ஆலோசனை இருக்குது, இலவசமாக சொல்கிறது. இது அந்த பக்கத்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க, நீங்கள் இன்னும் பயன்படுத்தலை? ஆ, தெரியாது. இது தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிற வழியில் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை வந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான வழி கிடைக்கும். அது என்னென்ன பார், இதற்கு சில நோக்கங்கள் உள்ளன. அது என்ன நோக்கன்றதை பார்ப்போம். ஒன்று, ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி அளிப்பது. சில தீராத பிரச்சனைகள் இருக்கும், சொத்து தகராறு இருக்கும், நிலத்தகராறு இருக்கும், அப்புறம் அந்த சூழ்நிலையில் எத்தனையோ தகராறுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் தீர்வதற்கான ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி அளிப்பது ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இலவச சட்ட உதவி அளிப்பது. இப்போது ஒரு குழந்தைக்கு இலவசமாக கல்வி சொல்லித்தரணும், அதுக்கு என்ன வழி? அரசாங்கத்தில் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அதற்கான வழிகளை சொல்லக்கூடியது இந்த இலவச சட்ட உதவி. இன்னும் ஒன்று, தொழிலாளர்களுக்கு இலவச சட்ட உதவி அளிப்பது. இப்போ இங்கெல்லாம் வந்து பீடி வேலை செய்வாங்க, அவங்களுக்கு இவ்வளோ ஒரு பீடி இவ்வளோ செஞ்சால் இவ்வளோ கூலின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற முதலாளி என்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் 1000 பீடி சுற்றினா உங்களுக்கு 5 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 15 ரூபா கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது, கொடுக்குறாங்களா? இல்லை. அதே 12 ரூபா தருவாங்க, இப்போ 3 ரூபா அந்த முதலாளி கொள்ளையடிச்சிடுவார். அப்போ அந்த மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த தொழிலாளர்களுக்கான இலவச சட்ட உதவியை இந்த அரசாங்கம் அளிக்கிறது. இன்றைய இளைய சமுதாயத்திற்கு பெரிதும் வேண்டப்படுவது தன்னம்பிக்கையும் சுயமுயற்சியும் தான். அது எப்படி ஏற்படுத்துவது? சுயமாக தொழில்களை தொடங்கி நடத்துவதற்குரிய பயிற்சியை தந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் நிலை உயரும். இதோ தொடர்கல்வி மையம் தந்த பயிற்சியால் சுயமாக காளான் உற்பத்தி செய்ய தொடங்கிவிட்ட இளம்பெண் கவிதா.
என்னோட பேர் கவிதா. நான் அறிவொலியில 18வது வார்டில் வட்ட அமைப்பாளராக இருந்தேன். அவங்க வந்து சில ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க அறிவொலி மூலிமா. அதில் வந்து எனக்கு காளானில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால காளான் ட்ரைனிங் எடுத்தேன். இப்போ அது வந்து ஐஓபி பேங்க் மூலிமா லோன் போட்டு லோன் வாங்கி செய்துட்ருக்கிறேன். இப்போ காளான் எப்படி செய்யணுன்ற மெத்தடை இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வைக்கோல் நல்ல சுத்தமான வைக்கோல் எடுத்துட்டு 5 சென்டிமீட்டர் 3-5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதை தொட்டியில் நல்ல சுத்தமான தண்ணியில் டப்பாலேயோ இல்லை தொட்டிலையோ போட்டு நல்லா ஊற வைக்கணும். 5 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊறின பிறகு ஒரு நல்ல பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வைக்கோல் போட்டு 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். வைக்கோல் வெந்த உடனே அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு கோணியில் டெட்டாயில் போட்டு அலசி வச்சிடணும். ஃபஸ்ட்லேயே கோணி டெட்டாயில் போட்டு அலசி காய வச்சு வச்சுட்ருக்கணும். அந்த கோணியில் இந்த வேக வச்ச வைக்கோல் எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சு 2 மணி நேரம் கழித்து பெட்டு தயார் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 அடி அகலம் 1 அடி அகலம் 2 அடி நீளம் உள்ள பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அடியில் நல்லா கயிறு போட்டு கட்டிடணும். கட்டிட்டு டெட்டாயில் போட்டு கவர் கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துன உடனே பிளாஸ்டிக் தட்டு எடுத்து அதையும் கழுவிக்கணும். விதை எடுக்கிறதுக்குன்னு கம்பி தனியாக இருக்குது, அந்த கம்பியை டெட்டாயில் நல்லா கழுவி எடுத்துட்டு விதைய சுரண்டி போட்டுக்கணும். தட்டில் ஃபஸ்ட்டில் எடுத்து போட்டுட்டு வைக்கோல் வேக வச்சு காய வச்சு வைக்கோல் எடுத்து இந்த பிளாஸ்டிக் கவரில் 5 முதல் வந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோல் போட்டுக்கணும். வைக்கோல் போட்டுன்னு மேலே இந்த பிரித்து கொட்டின விதைய வந்து 3 பங்காக பிரிச்சுக்கணும். 1 பாட்டில் விதைய 3 பங்காக பிரிச்சுட்டு அந்த 3 பங்குல வந்து 1 பங்கு விதையை எடுத்து 4 பிரிச்சுக்கணும். 4 பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் வைக்கோல் போட்டதில் ஒரு பங்கு விதையை எடுத்து ஃபுல்லாக தூவி விட்டுடணும். தூவிட்டு மறுபடியும் அது மேலே 10 சென்டிமீட்டர் வைக்கோல் போடணும். வைக்கோல் போட்டு மறுபடியும் இன்னொரு பாகம் இருக்கிற விதையை எடுத்து மறுபடியும் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக தூவி விடணும். அந்த அடுக்கு மேலே தூவிட்டு இன்னொரு முறை 10 சென்டிமீட்டர் வைக்கோல் போடணும். அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு 4வது அடுக்கு விதையும் எடுத்து தூவி விட்டுட்டு லாஸ்ட்டாக 5 சென்டிமீட்டர் வைக்கோல் போட்டு மேலே கயிறு போட்டு கட்டி விட்டுட்டணும். மேலே கயிறு போட்டு கட்டிட்டு சுற்றி வந்து ஒரு 4-5 தொலைங்க வந்து 1 சென்டிமீட்டர் அகலத்துக்கு ஃபுல்லாக ஒரு 4-5 ஓட்டை பெட்டை சுற்றி போட்டு வச்சுட்டு ஒரு இருட்டான ரூமில் 21 நாள் வச்சு வைக்கணும். அந்த ரூமில் வந்து காத்தோட்டம் ஓரளவுக்கு இருக்கணும். சுற்றி கோணி கட்டி வைக்கணும். இருட்டாக இருக்கணும் அந்த ரூமு, குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி 21 நாள் வைக்கிறதுனால ஃபுல்லாக பூசணம் பிடிச்சி சின்ன சின்னதாக மொட்டு அரும்பு வர ஆரம்பிக்குது. அந்த அரும்பு வர ஸ்டேஜில் வந்து இன்னொரு ஷெட்டுக்கு இன்னொரு அறைக்கு மாற்றணும். அந்த அறை வந்து காத்தோட்ட வசதி இருக்கணும், ஃபுல்லாக ஈரமாக இருக்கணும், ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அறையில் வச்சோம்னா 21 நாள் கழித்து வந்த அந்த மொட்டு வந்து 3 நாள் கழித்து பறிக்கிற ஸ்டேஜுக்கு பெருசாகும். அந்த பெட்டில் வந்து 3 நாள் கழித்து அந்த காளானை வந்து பறிச்சு எடுத்துடணும். பறிச்சு எடுத்துட்டு நம்ம பறிச்ச இடத்துல இருந்து ஒரு கத்தி கொண்டு ஃபுல்லாக கீறி விட்டணும். சுற்றி தொடச்சி எடுத்துட்டோம். தொடச்சி எடுத்துட்டு அந்த ரூமில் வச்சோம்னா 10 நாள் கழித்து மறுபடியும் அதுலேருந்தே மறுபடியும் மொட்டு வர ஆரம்பிக்கும். 10 நாள் கழித்து அந்த மொட்டு 3 நாள் கழித்து இந்த ஓரெல்லாம் சுற்றி மடங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மறுபடியும் பறிச்சுட்டு சுற்றி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு சுரண்டி விட்டுடணும். அந்த வைக்கோலெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். வைக்கோலாம் சுரண்டி எடுத்துட்டு இன்னொரு ரூம் 3வது ரூமுக்கு மாற்றி வச்சோம்னா அந்த ரூம்லேயும் வந்து ஈரப்பதம் இருக்கணும், காற்றோட வசதி இருக்கணும், சுற்றி கோணி எப்போ இருந்துகிட்டே இருக்கணும், ஈரப்பதத்தோடு இருக்கணும் கோணி. அதில் வந்து மறுபடியும் 3வது அறுவடை மறுபடியும் மொட்டு வரும். அந்த மொட்டு வந்து ஓரத்தில் மறுபடியும் மடங்கும் ஸ்டேஜில் வந்து நம்ம பறித்து எடுத்துட்டு காளான் பேக்கிங்க்குன்னு சின்ன சின்ன கவருங்க விற்கிறாங்க, அந்த கவரில் வாங்கி ஹோல்ஸ் பண்ணி அந்த காளான் வந்து நம்ம பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணும். எங்க விற்பனை பண்றோம்? வீடு தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க, அப்புறம் ஹோட்டல்ஸ்ல குடுக்குறோம், மார்க்கெட்ல சப்ளை பண்ணோம். இதுக்கு செலவு எவ்வளவு, எவ்வளவு லாபம் கிடைக்குது? ஒரு பாட்டில் மூணு பெட்டு தயார் பண்ணலாம். அந்த 3 பெட்டு தயார் பண்றதுக்கு வந்து 20 ரூபாய் காஸ்ட் ஆகுது. நமக்கு லாபம் வந்து 30 ரூபாய் ஆகும். அறிவுளை வணக்கம். நம்மளுடைய தொடர்கல்வியின் சார்பாக நமக்கு பல கதைகளை தொடர்ந்து கற்றல் வேண்டும், ஆர்வத்தை தக்க வைக்க வேண்டும், மக்களை தொடர்ந்து கற்பதற்கான வழிமுறைகளை செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல புத்தகங்கள் நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் வேரின் துடிப்பு என்பது நமக்கு ஒரு உருக்கமான கதை, மக்களுக்கு கண்ணீர் விட்டு சிந்தி அழுகின்ற ஒரு கதை, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதை,
தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை எப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த வீர திருநாட்டில், இந்த வீர வீரத்திலே புகழ்பெற்ற இந்த திருநாட்டில் எப்படி தன்னுடைய குழந்தையை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வரலாறு கூறும் உண்மை. இன்றைய சமுதாய மேம்பாட்டிற்கு எழுத்தறிவு ஊட்டுவதை விட விழிப்புணர்வு ஊட்டுவதே மிகவும் தேவைப்படுகிறது. இரண்டையும் சேர்த்து செய்யும் இம்மாவட்ட தொடர்கல்வி மைய ஊக்குனர் இதோ குழந்தை பராமரிப்பு பற்றிய ஒரு கதையை இங்கே கூறுகிறார். வேரின் துடிப்பு என்ற இக்கதையை கேட்போரின் நெஞ்சமும் நிச்சயம் துடிக்கும். காலம் மாறு 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 மாறுமா, ஒரு கையெழுத்து போட முடியுமா? கவலை தீரும் தீருமனா தீருமா? ஒரு கடதாசி படிக்க முடியுமா? ஏழு ஓட்டி நாத்த பெரிக்கும் வளையும் கரங்கடே, இந்த எய்தறிவே தீபம் அது கையில் எழுங்கடே. களை எடுத்து சோறு போட வளையும் கரங்கடே, கல்லாமே இல்லாம பண்பாடுங்களே. காலம் மாறும் மாறும் இங்க மாறுமா. எத்தனை நாள் அறிவியல் படிச்சுட்டு இருக்கீங்க? நாங்க தொடங்கினாங்க, அதை எடுத்து படிக்கிறோம். என்ன பயன் அடைஞ்சீங்க? பயன் அடைஞ்சோன்னா நல்லது தான் அடைஞ்சோம். என்ன அடைஞ்சீங்க? நல்லது ஏன்னா கத்துக்கணும், ரெட்டர் எழுதுறோம், படிக்கிறோம், எடுக்க பாக்குறோம், படிக்கிறோம், வாங்குறோம், ரெட்டர் எழுதுறோம், கடதாசி வாங்கி படிக்கிறோம். தொழில் செய்யறீங்களா? இல்ல, இதை செய்யலையே, கூலி வேற தான் செய்யறமே. கூலி வேலை எப்ப வந்து படிக்க வரீங்க? இது எப்ப தொடங்கினாங்களோ அப்ப திருந்து படிக்கிறோம். நாளைக்கு எத்தனை வந்து காலையில படிக்கிறீங்களா சாயங்காலம் படிக்கிறீங்களா? ரெண்டு வேலை படிக்குவேன். காலையில படிச்சுட்டு கூலிக்கு போடுவேன், சாயந்தரம் வந்து படிக்குவேன். நாங்க அறிவுரையத்துல நம்ம என்னென்ன கிராமத்தை செய்ய வேண்டும், நம்ம எல்லாமே வேற செய்யறோம். செய்தாலும் வந்து நம்ம பெண்களுக்கு அதிக ஊக்கம், ஊக்கம் கொண்டு படிக்க வச்சு அது நாம வந்து முன்னேறணும். பெண்கள் வந்து எல்லாத்திலயும் முன்னேறி இருக்கணும். காட்டு புத்து கிராமமா பரவாயில்லப்பா, இந்த ஊர்ல வந்து பெண் தலையா வந்து எல்லா நிகழ்ச்சியும் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்த்து பெருமைப்படணும். பெருமைப்பட்டம் இல்லாத பெண்களை வந்து அதிகம் நம்ம கூட ஒத்துழைக்கணும். நாம் மட்டும் தலைவா இருந்தால் முடியாது, மற்ற பெண்களும் வந்து நம்ம என்னென்ன நம்ம செய்ய வேணும் அதை நம்ம ஒத்துழைப்பா தான் எனக்கு இந்தந்த வேண்டிய செய்யணும் சொல்லிட்டு பெண்கள் கேட்டாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். இப்போ கூட நாங்கள் பாப்பந்தம் கிராமத்தில் நாங்கள் ஒரு ஊதுவல் செய்யலான்னு தொடங்கியிருக்கோம். அது வந்து நம்ம பீடியோ சார் வந்தாரு, நம்ம தொடங்கி வைக்கலாம்னு சொல்லியாச்சு. அதையும் நம்ம இன்னும் தொடங்கலை. அதே போல் எங்கள் ஊரில் வந்து மெழுகுவத்தி செய்யலாம்னு சொல்லிக்கிறோம், அதையும் தொடங்கிட்டு நம்ம கிராமத்தில் என்னென்ன செய்யணும், நம்ம வந்து கவர்மெண்ட் மூலிமா வர சலுகை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அதை நம்ம வந்து ஒரு லோனா ஐஆர்டிபியா மற்ற முதியோர் பென்ஷனா மற்ற எல்லாமே என்னென்ன தேவை நம்ம பெண்களுக்கு அது எல்லாமே வந்து நம்ம நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பயன்படுத்தி எல்லாமே நம்ம பெண்களுக்கு நம்ம செய்யணும். அதாவது தான் நம்ம பெண்கள் வந்தால் நம்ம தலைவராக வந்தால் நம்ம எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி தான் எங்களை வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க. நாங்கள் அது அனைத்தையும் என்னென்ன தேவை நாங்கள் அது அதிகம் முடித்து நம்ம பெண்களுக்கு மூக்குரிமை அதிகம் நாங்கள் கொடுத்து எல்லா ஏற்பாடும் செய்வோம். தொடர்கல்வி இயக்கத்துடைய மிகப்பெரிய சாதனையாக 1100 நூலகங்கள் நம்முடைய மாவட்டம் முழுவதும் துவக்கப்பட்டன. 2 ஆண்டு நடைபெற்ற இந்த தொடர்கல்வி இயக்கம் திட்டம் என்கின்ற முறையில் முடிவிட்டிருந்தாலும், அரசனுடைய உதவி என்பது நின்றுவிட்டிருந்தாலும், இன்றைக்கு அறிவொளி என்பது மக்களுடைய இயக்கமாக, மக்களுடைய உற்ற தோழனாக இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய 6000 கிராமங்களிலும் இந்த அறிவொளி தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. அது இன்றளவும் சுடர்விட்டு கொண்டிருக்கின்றது. அதே போலவே பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக, பெண் சமத்துவ கல்விக்காக சமம் இயக்கம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதே போல தொடர்ந்து இந்த நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களிலும் ஈடுபட முடியும் என்கின்ற முறையிலே அறிவொளி இயக்கம் பல்வேறு முனைகளிலும் தொடர்ந்து செயல்படுகின்றது.